இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 7 முக்கியமான ஒரு வீக்கெண்ட் எபிசோட் பிரதீப்புடைய ரெட் கார்டுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாரு கமல் சார், இதில் வேறு பிரதீப் திருப்பி வந்துருவாருன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நேற்று எபிசோட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அது கேட்க வேண்டிய கடமை. நான் ஒரு ஃபயர் சர்வீஸ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு அப்படின்னாலே வந்துருவாங்க, அது குட்டியாக வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அடுப்பு எரிஞ்சிட்டுனா கூட அணைச்சு விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தெளிவான ஒரு இதெல்லாம் இல்லை, எல்லா சைட்லையுமே வந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு ப்ராப்பராக மையமாக இருந்து அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீபாவளி செலிப்ரேஷன். ஆக்சுவலாக அந்த ரெண்டு எபிசோடும் ஒரே நாளில் தான் வந்து எடுப்பாங்க, முதல்ல அது முடிச்சா அடுத்தது வரணும். அவ்வளோ பெரிய அடி விழுந்ததுக்கப்புறம் அடுத்து உடனடியாக பார்த்தா தீபாவளினா எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சார் உங்களுக்காக சார் அப்படின்னு பத்தில் பத்தில் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு உடனே எல்லாம் வந்து பண்ணவர் வந்து நீங்களே இப்போ தீபாவளியாக கொண்டாடிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயெல்லாம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கார் கமல் சார். ஆனால் இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வரப்போகுது. ஏற்கனவே நமக்கு வந்து தகவல்லாம் வச்சு பார்த்தா வந்து பூர்ணிமா தான் லோவஸ்ட் வோட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் திடீர்னு வந்து பார்த்தா ஐஷு தான் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அவங்க வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். நேற்று தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயந்தமாக இருந்தாங்க, நேற்று சந்தோஷமாலாம் இருக்க ஆரம்பிச்சாங்க. இதில் வேறு நிக்ஸன்ட்டா இனிமேல் இப்போ நீ நானும் பேச வேணாம், எங்கள் அம்மா அப்பா சொல்லி அனுப்பியிருக்காங்க வெளில இருந்து, நாங்கள் வெளில இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் வருதா அப்படின்னு வந்து பார்த்தா ஆர்ஜே பிரபா தான் சொல்லியிருப்பாருலாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து அவங்க இந்த முடிவெல்லாம் எடுத்தது அந்த டைமில் பார்த்தா இப்போ அவங்கள தூக்கி வெளில அனுப்ப வேண்டியதாக போச்சு. அவங்க இப்போ வெளில போகிறாங்கிறத பற்றியும் நடக்கிற விஷயங்களையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நேற்று கமல் சாருடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு, பேசின விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து விஷயங்கள் ஒத்து போச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 7 முக்கியமான ஒரு வீக்